மிகவும் தொகையாக கேவலமாக பேசிய தமிழ் மீது வழக்கு பதிவு செய்யாத தமிழக அரசை கண்டிக்கும் வகையிலும் யூடியூப் சேனலில் கேவலமாக பேசிய நபருக்கு துணையாக பாதுகாப்பாக பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடிய கி வீரமணி திராவிட கட்சி அலுவலகத்தை தலைமை அலுவலகத்தை சென்னையில் முற்றுகையிட முயன்ற இந்து சஷ்டி சேனா நிறுவன தலைவி சரஸ்வதி ஜி அவர்களை இன்று சென்னை மாநகர காவல்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்து உள்ளது. அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இந்துக்களுக்காக இந்து தர்மத்திற்காக இந்துக்களுக்கு இந்து தெய்வங்களை எதிர்த்து சஷ்டி சேனா இந்து மக்கள் இயக்கம் நிறுவன தலைவி சரஸ்வதி தமிழகத்தில் தொடர்ந்து இந்து கடவுள்களையும் இந்து சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் மிகவும் கொச்சைப்படுத்தி பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். இதை வந்து ஊராட்சி முதல்வர் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். காது நிரண்டால் காது கொள்ளாது, பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. சரியா, இன்று அதாவது ஒரு யூடியூபர், அவன் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் மைனர் என்கிற அயோக்கிய சிவபெருமானை பற்றியையும் நடராஜர் அவர்களை பற்றி மிகவும் இழிவாக பேசியிருக்கிறான். தொடர்ந்து தமிழ்நாட்டில் கோவை மாவட்டத்தில் இருந்த அவரது போராட்டம் தமிழக ஊராட்சி முதல்வருக்கும் மற்றும் டிஜிபி சைலேந்தர் பாபு அவர்களுக்கும் நடவடிக்கை இது புகார் மனு அளித்தும் இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. சரி, காவல்துறை கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்று அறவழியில் நாங்கள் போய்கொண்டு இருக்கின்றோம். ஆனால் தொடர்ந்து உங்களால் என்ன செய்ய முடியும் என்ற திமுருடன் கர்ஜித்து கொண்டு தொடர்ந்து டெய்லியும், அதாவது தினசரி, ஐயப்பன் எப்படி உருவானச்சது தெரியுமா, சிவலிங்கம் எப்படி உருவானதுன்னு தெரியுமா, அதையெல்லாம் நான் போடுறேன், உங்களால் என்ன செய்ய முடியும்னு சொல்லி தினமும் வந்து இந்துக்களை வந்து வேணும்னே வெறுப்புணர்வை தூண்டணும்னு சொல்லி கொச்சப்படுத்தி பேசிட்டு இருக்கிறான். அப்ப ஏன் காவல்துறை வந்து இவனை கைது நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்க? ஊராட்சி முதல்வர் வந்து ஏன் இதுல வந்து அதிக கவனம் செலுத்த மாட்டேங்கிறாங்க? எனக்கு அதுதான் ரொம்ப வேதனையா இருக்கு. சரி, கண்டிப்பா இதுல வந்து நீங்க சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்ட்டுதான் நான் சென்னைக்கு வந்திருக்கேன். ஆனா நாளை இன்னைக்கு வந்து அவன் ஓபன் ஸ்டேட்மெண்டே கொடுக்கறான், பிசிக்கா தீக்கா ரெண்டும் என் காதல் இருக்கு, இவங்க இருக்கிற வரைக்கும் என்ன உங்களால ஒன்றும் பண்ண முடியாதுன்னே சொல்லி சொல்றாங்க. அப்போ அவனை வந்து தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கறது யாரு? பிசிக்காவும் திராவிட கட்சியுமா நான் கேட்கறேன் நானு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, சாவுங்கிறது எப்ப வேணாலும் வர்றதுதான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லல. நாங்கள்லாம் இந்துத்துவால வர்றாலேயே வந்து வாக்கரிசி போட்டு தான் வந்திருக்கிறோம். அதனால நான் அந்த உசுருக்கெல்லாம் பயந்தெல்லாம் நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன். தயவு செய்து இன்னைக்கு காலையில திட்டமிட்டபடி நான் தங்கி இருந்த லாஜில் வந்து காவல்துறையினர் முகமிட்டு கைது செய்து என்னை மண்டபத்தில் கொண்டு போய் வைத்து விட்டார்கள். மீண்டும் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார்கள். சரி என்று சொல்லிவிட்டு வந்தேன். இந்த நேரத்தில் சென்னையில் அதாவது உணர்வுள்ள இந்து தலைவர்கள் போராடுங்க பத்தாது. இதுல என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, இந்துக்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை, இந்து இயக்கங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லைங்க. ஆமா, அந்த அம்மா கைதாயிருச்சுன்னா நம்ம எதுக்கு போய் குரல் கொடுக்கணும்? இதுதான் நம்மளுடைய பலவீனம். இதே சென்னையில வந்து எந்த இந்துத்துவ தலைவர்களை கைது பண்ணாலும் முதல் குரல் சரஸ்வதியா ஒழிச்சிருக்கு. நான் அதை பத்தி கவலையே படல. யாரும் குரல் கொடுத்தாலும் கொடுக்கலினாலும் எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. என்னுடைய இலக்கு, என்னுடைய தெய்வங்களை எவன் இழிவுபடுத்துறானோ, அவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் நேரடியாகவே களத்தில் இறங்கி அடிக்கக்கூடிய தைரியம், தன்னம்பிக்கை எல்லாம் எனக்கு இருக்கு. எனக்கும் வந்து பின்புலம் இருக்கு. எவன் அதை எவனை பத்தி நான் பயப்பட மாட்டேன். சரியா, அதனால வந்து என்ன செய்யணுமோ செய்யுங்க, அதை பத்தி கவலை இல்லை. ஆனா இந்த தருணத்துல வந்து எனக்கு மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் மோட்டிவேஷன் சொல்லுவாங்க, ஊக்குவித்தல்னு சொல்லி, இந்த நேரத்துல இந்து மக்கள் கட்சியில வந்து பாத்தீங்க அப்படின்னா குமரவேல் அவர்கள், நம்ம புனித சுசீலா
தேவி சுசீலா தேவி சகோதரி அவங்க உறுதுணையா இருக்காங்க. அப்புறம் பரத் இந்து மக்கள் கட்சி வட சென்னை அவரும் வந்து அக்கா நாங்கள் கொடுத்து இருக்கோம் அப்படின்னாரு. என்னுடைய அன்பு சகோதரர் இவரு ஆடி பிரபு எப்ப சென்னையில எனக்கு எதுனாலும் வந்து சகோதரி கொடுத்து நான் இருக்கேன், நீங்க இறங்கி காலத்துல எதுனாலும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி தைரியம் தன்னம்பிக்கை. 1000 பேர் இருந்து சாதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒத்தால இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு 10 பேர் எனக்கு பின்புறமா நிக்கிறாங்க பாத்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய வெற்றி. இன்னைக்கு ஒரு பொம்பளைக்காக வந்து தீக்க ஆபீஸ்க்கே போகக்கூடாதுன்னு என்னை தூக்கி உட்கார வச்சாங்க பாத்தீங்களா. இதுதான் வந்து அரசன் நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொல்லுவாங்க. இன்னைக்கு எங்களுக்கு கிடைத்த முதல் வெற்றி. ஏன்னா நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன், தீக்காரர் என்ன செஞ்சாலும் அதை பத்தி நான் கவலையும் பட மாட்டேன். ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க இருக்கிறாங்க எங்களுக்கு கிடையாது. அதனால தொடர்ந்து இந்து கடவுளையையும் இந்து சமுதாய சடங்குகளையும் இந்த யூடியூபர் இவன் விஜய் மைனரை வந்து கைது பண்ற வரைக்கும் என்னுடைய போராட்டம் ஓய்வு ஓயாதுங்க. இதுக்காக எந்த லெவலுக்கு வேணாலும் நான் இறங்குவேன். இந்த நேரத்துல எனக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் இருந்தும்